ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டில் ஒரு சிங்கமும் ஒரு நரியும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்னால் அந்த சிங்கத்துக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் அந்த நரி செய்யும். அந்த சிங்கம் அடிக்கிறதுல மிச்சம் மீறி வைக்கிறதுல அதையே இந்த நரியும் சாப்பிட்ரும். சிங்கம் ஏதாவது ஒரு அனிமலை போய் அட்டாக் பண்ணும், அதை சாப்பிட்டுட்டு எனக்கு போகிறோம் இனிமேல் நீ சாப்பிட்ரு அப்படின்னு சொன்னால் மிச்சத்தை நரி சாப்பிடும். அதுக்காக இந்த சிங்கம் சொல்கிற வேலையெல்லாம் அந்த நரி செஞ்சுட்டு இந்த சிங்கத்துக்கு வேலைக்கார மாதிரியே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாளைக்கு பார்த்தா இந்த காட்டில் ஒரு யானை வந்துச்சு. வந்த உடனே சிங்கம் சொல்லிச்சு, நான் இந்த யானையை அடிக்கிறேன், நாம் நல்லா சாப்பிட்லாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிச்சு. யானையை எப்பயும் சிங்கம் வந்து பின்னாடியிலேருந்து தான் போய் யானையை வந்து கொல்லும், யானை மேலே ஏறி யானையோட கழுத்தை கடித்து கொல்லும். ஏன்னா முன்பக்கமாக வந்தால் யானை சில சமயம் வந்து சிங்கத்தை கொன்னுடும் அடித்து. ஏன்னா யானையோட தும்பிக்கையில் நிறைய பவர் இருக்கும்ல, அதனால் இந்த யானையை வந்து கொல்றதுக்காக இந்த சிங்கம் என்ன பண்ணிடுச்சு, கிடுகிடுன்னு ஓடி போனதில் யானையோட பின்னாடியிலேருந்து வேகமாக பாஞ்சிடுச்சு. அந்த சமயம் பார்த்து பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி யானை நின்றுச்சுப்பார். உடனே யானையும் தாண்டி போய் இந்த சிங்கம் தொப்புன்னு குதிச்சுது கீழே. முன்னாடி ஒரு சிங்கத்தை பார்த்த உடனே அந்த யானைக்கு ஒரு நிமிஷம் கொஞ்சம் பயந்துருச்சு. ஆனால் உடனே பயங்கர கோபம் வந்து தும்பிக்கையால் அந்த சிங்கத்தோட வாலை பிடிச்சி கர கர கரன்னு சுற்றி ஒரே அட்டி அடிச்சுது கீழே. அவ்வளோதான், சிங்கத்துக்கு பார்த்தா நாலு காலில் ரெண்டு கால் ஃப்ராக்சர், எலும்பே உடஞ்சி போச்சு. சிங்கம் உடனே தப்பிச்சோம் போச்சோன்னு சொல்லி அங்கேருந்து அலறி அடிச்சுட்டு ஓடிச்சு, காலை இழுத்து இழுத்துக்கிட்டு. நதி இதெல்லாம் ஒளிஞ்சிட்டு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஐயோ, சிங்கத்தை போட்டு இப்படி யானை அடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே கிடுகிடுன்னு ஓடி போய் சிங்கத்தை வந்து கைத்தாங்கலாக பிடிச்சி அதோட குகைக்கு கூட்டிச்சு வந்துச்சு. குகையில் உட்காந்துக்கிட்டா அதுக்கப்புறமா சிங்கத்தால் வந்து வேட்டையாட முடியல. உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் திரும்ப சேர்ற வரைக்கும் அதுக்கு வந்து ரெஸ்ட் வேண்டியிருந்துச்சு. பார்த்தா நரிக்கு வந்து தானே போய் வேட்டையாடுறதெல்லாம் மறந்தே போயிடுச்சு, எப்படி வேட்டையாடணுன்னு கூட தெரியல. பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரில. சிங்கமும் நரியும் ஒரு வாரம் பட்னி, ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்குள்ளே பார்த்தா சிங்கம் வந்து ரொம்ப இழைச்சி நோஞ்சானாக போயிடுச்சு. ஏன்னா சிங்கம்லாம் தினைக்கும் நல்லா சாப்பிடணும்ல, ஒரு யானையில் பாதியை சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிற சிங்கத்துக்கு ஒரு வாரம் கண்டினியூஸாக பட்னி போட்ட உடனே அது பார்த்தா நல்லா நோஞ்சானாக போயிடுச்சு. உடனே சிங்கம் வந்து நரிகிட்ட சொல்லிச்சு, அதை பாரு, என்னால் இன்னொரு 15-20 நாளைக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன், நான் வந்து ஃபுல்லாக உடம்பெல்லாம் குணமாகி நான் மறுபடியும் வேட்டையாட போகிறதுக்கு, அது வரைக்கும் இங்கேயே இருந்தோம் அப்படின்னா நீயும் செத்துருவேன் நானும் செத்துருவேன், அதனால் இப்போதைக்கு என்னால் ஏதாவது ஒரு மிருகம் இங்கே வந்துச்சுன்னா என்னால் அதை அடிக்க முடியும், அதனால் நீ இப்போ போய் பார்த்து ஏதாவது ஒரு மிருகம் இருந்தால் அதை எப்படியாவது ஏமாற்றி இங்கே இழுத்துட்டு வந்துரு, நான் வந்து அதை கொன்னுடுறேன், அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் அப்படின்ச்சு. உடனே நரியும் சரி அப்படின்ட்டு இங்கேருந்து எந்த மிருகம் இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டு காட்டை விட்டு வெளில அப்படியே சுற்றிட்டு வந்துச்சு. அங்கே பார்த்தா ஒரு மான் நின்றுட்டு இருந்துச்சு. இந்த மானை கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுது. வேண்டாம் வேண்டாம், இது வந்து பயங்கரமாக ஓடும், சிங்கத்தால் அந்தளவுக்கு ஓட முடியாது, இப்போ இருக்கிற நிலைமையில் நல்ல முட்டாளாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மிருகம் கிடச்சிச்சின்னா அதை கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி இந்த நரி என்ன பண்ணுச்சு, அந்த மானை விட்டுருச்சு. அப்படியே காட்டில் சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. வந்தால் அந்த காட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் இருந்துச்சு. அந்த ஊரில் ஒரு கழுதை ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துச்சு. அந்த கழுதை நின்றுக்கிட்டு இருக்க பார்த்த உடனே, சரி இந்த கழுதை தான் சரியான ஆள், முட்டாள் வேற, இதை எப்படியாவது இழுத்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நேராக அந்த கழுதை இருக்கிற இடத்துக்கு போய், வணக்கம் மாமா, என்ன இப்படி இழைச்சிட்ட அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த கழுதையும், வாப்பா நரி,
எங்கே என்னோடய எஜமானன் வந்து எனக்கு பயங்கரமாக வேலை கொடுக்குறான், ஒழுங்காக சாப்பாடு கூட போடுறதில்ல, நல்ல பச்சையார் தீவனத்தை தின்னு பச்சை கலர் புல்லை தின்னே ரொம்ப நாள் ஆகுது, ஏதோ இந்த காஞ்ச புல்லை தின்னு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுச்சு. உடனே, அப்போ ஏன் இன்னும் இங்கேயே இருக்க, என்னோட காட்டுக்கு வந்துரு, என் குகைக்கு பக்கத்தில் ஃபுல்லாக பச்சை புல் தான், அங்கே வந்து வேணுங்கிற அளவுக்கு புல்லை தின்னு அப்படின்னுச்சு. உடனே இந்த கழுதை வந்து, ஆ நிறையா பச்சை புல் நிறையா இருக்கா அப்படின்னு அதுக்கு ஒரு நிமிஷம் ஆசை வந்துருச்சு. உடனே ஆனால் அது நரிக்கிட்ட சொல்லிச்சு, இல்லை இல்லைப்பா, நான்லாம் வந்து இந்த ஊர்லேயே இருக்கிற ஆள், என்னால் காட்டிலெல்லாம் வந்து வாழ முடியாது, ஏதாவது ஒரு மிருகம் வந்து திடீர்னு என்னை அடித்து கொன்னுடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் காட்டிலெல்லாம் என்னால் வந்து வாழ முடியாது, நான் இப்படியே இந்த ஊர்லேயே இருந்துக்கிறேன், என் எஜமானம் கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு அவன் எப்போயாவது கொடுக்குற தீவனத்தை தின்னுக்கிட்டு இந்த காஞ்சி போன புல்லை தின்னுக்கிட்டு நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னுச்சு. உடனே, ஐயோ நீ பயங்கர முட்டாளாக இருக்க, உன்ன மாதிரியே தான் வந்து இப்போ என்னோட குகை இருக்குல்ல, என்னோடய குகைக்கிட்ட வந்தேன்னா அந்த குகைக்கிட்ட வந்து எந்த மிருகமும் வந்து அங்கே வரவே முடியாது, அந்தளவுக்கு அந்த குகை வந்து நல்ல பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா என்னோடய காலில் இருக்கிற நகத்தெல்லாம் பாரு, என் காலில் இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கும் என்னோடய காலில் இருக்கிற கூராக இருக்கிற நகத்தையும் பார்த்துச்சுன்னா எல்லா மிருகமும் பயந்துக்கிட்டு ஓடிடும், என் குகை பக்கமே வராது, அது தெரியுமா உனக்கு. அதோடு இல்லாமல் உன்ன மாதிரியே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுமையை அனுபவிச்சுட்டு இருந்த கழுதை, ரெண்டு மூணு கழுதை இருந்துச்சு, எல்லாம் பெண் கழுதை, எல்லா கழுதையும் நான் தான் காப்பாற்றி கொண்டு போய் அந்த புல்லெல்லாம் மேய விட்டு இப்போ நல்லா கொழு கொழு கொழுன் ஆயிடுச்சு எல்லா கழுதையும். ஆக்சுவலாக நான் இங்கே வந்ததே பார்த்தா அந்த கழுதைங்களுக்கு ஏதாவது ஒரு வரனை பார்த்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னுச்சு. உடனே இந்த கழுதை வந்து, ஓ அப்படியா, நான் கூட எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுச்சு. சரி வா வா, நீ என்னோட வா, அங்கே வந்து பாரு, அந்த மூணு கழுதையில் உனக்கு எந்த கழுதை பிடிக்குதோ அந்த கழுதையும் நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னுச்சு. உடனே இந்த முட்டாள் கழுதையும் அதை நம்பிக்கிட்டு நேரம் இந்த நரி பின்னாடி வந்துச்சு. நரி என்ன பண்ணுச்சு, இந்த சிங்கம் இருக்கிற இடத்துக்கு அதை கூட்டு வந்துச்சு. கூட்டுக்கிட்டு வந்த உடனே அது கிட்ட வர்றதுக்குள்ளே பார்த்தா அந்த சிங்கத்துக்கு வந்து ஒரு வாரமாக சாப்பிடலையா, எப்படியாவது இந்த கழுதை அடித்து தின்னணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே சையின் அந்த கழுதை மேலே பாஞ்சிருச்சு. பாஞ்ச உடனே அந்த கழுதை கொஞ்சம் டப்புன்னு நவுந்தது பாரு, சிங்கம் போய் தடார்னு ஒரு இடத்துல கீழே விழுந்துச்சு. விழுந்துருச்சு, அது எழுந்திருக்க கூட இல்லை. அதுக்குள்ளே அந்த கழுதை பார்த்துச்சு, இன்னமும் சிங்கம் மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஐயோ ஐயோ நல்ல வேலை இந்த சிங்கத்துக்கிட்டே நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி கிடுகிடுன்னு அந்த கழுதை வந்து விட்டேன் சவாரின்னு திரும்ப வந்து அது ஊருக்கு ஓடிருச்சு. ஓடனோடனே இந்த நரிக்கு பார்த்தா இது மாதிரி, சே முட்டாள்தனமாக அதுக்குள்ளே அவசரப்பட்டு அது மேலே பாஞ்சிட்டியே, நீ எல்லாம் எப்படி தான் வந்து துணிச்சலோட ஒரு யானை மேலே பாஞ்சு அதை கொல்றதுக்கு பார்த்தியோ தெரியல அப்படின்னுச்சு. உடனே சிங்கம் வந்து, நீ இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு நான் எதிரே பார்க்கல, அதனால தான் வந்த உடனே டமால்னு அது மேலே பாஞ்சிட்டேன் அப்படின்னுச்சு. உடனே, நல்ல வேலை அவன் உன்னை சரியாக பார்க்கல அப்படின்னு இந்த நரி சொல்லிச்சு. இல்லை இல்லை, என்னை பார்த்துருப்பான், ஸோ நீ போய் மறுபடியும் அவனை கூப்பிட்டு வர முடியாது, அவன் என்னை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன், இனிமேல் வந்து அவன் வரமாட்டான், நீ வேற ஏதாவது போய் மிருகத்தை பிடிச்சிக்கிட்டு வா அப்படின்னுச்சு. உடனே, இல்லை அவன் உன்னை பார்த்த மாதிரி எனக்கு தெரியல, நான் போய் மறுபடியும் அவனையே கூப்பிட்டு வரேன் அப்படின்னு நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரி என்ன பண்ணுச்சு, அங்கேயிருந்து போச்சு. போன உடனே அந்த கழுதை பார்த்தா அந்த காஞ்ச புல்லெல்லாம் இருக்கிற இடத்துல போய் அம்மாடா அப்பாடான்னு ஒரு பாறமேலேறி உட்காந்துருந்துச்சு, தலையெல்லாம் சுற்றுச்சு அதுக்கு அவ்வளோ தூரம் ஓடி வந்ததில். மறுபடியும் இந்த நரி அங்கே வந்துச்சு. வந்துட்டு அந்த கழுதைகிட்ட, என்ன நீ இவ்வளோ வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடி வந்துட்ட அப்படின்னுச்சு. அட போப்பா, அங்கே போனவுடனே ஏதோ காட்டு மிருகம் ஒன்று என் மேலே பாஞ்சு என்னை கொல்றதுக்கு வந்துச்சு அப்படின்னுச்சு. உடனே, காட்டு மிருகமா, ஏய் நீ வந்திருக்கன்னு நினச்சிக்கிட்டு உன்னை வரவே இருக்கிறதுக்காக நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிற கழுதை தான் உன் மேலே பாஞ்சுது, அது நல்ல கொழு கொழுன்னு வளர்ந்ததுனால அது உன்னால் உனக்கு வந்து அடையாளமே தெரில அப்படின்னுச்சு. உடனே இந்த கழுதை வந்து, கழுதையா அப்படின்னுச்சு. ஆமாம், நான் சொன்னேன்ல மூணு கழுதை வந்து கொடுமைப்படுற கழுதையெல்லாம் கொண்டு போய் வச்சு நான் நல்ல கொழு கொழுன்னு ஆக்கி வளர்த்துருக்கேன்ட்டு, அதில் ஒரு கழுதை தான் உன்னை வரவே இருக்கிறதுக்காக வந்துச்சு, நீ அதுக்குள்ளே வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடி இங்கே வந்து உக்காந்துருக்க அப்படின்னுச்சு. ஐயோ ஐயோ, நான் கூட அது ஏதோ சிங்கமோன்னு நினச்சேன் அப்படின்னுச்சு. சிங்கமெல்லாம் இந்த காட்டில் ஏது அப்படின்னு
உடனே அப்படியா சரி இரு வரேன் அப்படின்ட்டு அந்த கழுதை திரும்ப கிளம்பி இந்த நரியோடு வந்துச்சு. இந்த இந்த சிங்கத்துக்கிட்ட வந்த உடனே சிங்கம் என்ன பண்ணிச்சு, திடீர்னு அது மேலே பாஞ்சு அந்த கழுதையோட கழுத்தை கடிச்சு அந்த கழுதையை கொன்னுருச்சு. கொன்னுட்டு இந்த நரிட்ட, அப்பாடா இந்த வாட்டி எவ்வளோ பர்ஃபெக்டாக நான் வந்து அதோடய கழுத்தை கடித்து அதை கொன்னேன் பற்றியா அப்படின்ச்சு அப்படின்ட்டு நரிட்ட சொல்லிச்சு, சரி இதை நீ பார்த்துக்கோ நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்புறமா ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரிக்கிட்ட அதை விட்டுட்டு இந்த சிங்கம் வந்து குளிக்க போச்சு. அதுக்குள்ளே இந்த நரி வந்து ஒரு வாரமாக சாப்பிட்லையா, அதுக்கு வந்து பசி ரொம்ப தாங்கலை. சே, இந்த மாதிரி ஒரு கழுதியை அடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு தான் வந்து சாப்பிட்ணுமா, இன்றைக்கி சாப்பிட்டதுக்கப்புறம் குளிக்கக்கூடாதா, இது என்னடா ரூல்ஸு அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்தை திட்டிக்கிட்டே அங்கே உட்காந்துருந்துச்சு. இந்த சிங்கம் போச்சு போச்சு ஆளையே காணோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த நரிக்கு வந்து ரொம்ப பசி முத்திருச்சு. அதோடு இல்லாமல் இது சாப்பிடவும் இல்லை, கண்ணுக்கு நேரையே இந்த கழுதை வேற கிடக்கு கீழே. ஸோ சிங்கம் ஆனால் வந்துச்சுன்னா திட்டும், ஏன் வந்து எனக்கு முன்னாடி நீ இதை சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி திட்டும். என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சு ஒரு பீரியடில் இந்த நரியால் ஒன்று அதோட ஆசையை கட்டுப்படுத்தவே முடியல. என்ன பண்ணிச்சு, அந்த சிங்கம் அந்த கழுதையோட ரெண்டு காது இருக்குல்ல, அந்த ரெண்டு காதை மட்டும் கடித்து பஜ்ஜி தின்ற மாதிரி தின்னுடுச்சு. தின்னுட்டு அப்படியே உக்காந்துருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து சிங்கம் அங்கேருந்து வந்துச்சு. அந்த உடனே நேராக வந்து கழுதி அப்படி மோந்து பார்த்துச்சு. மோந்து பார்த்துட்டு, டேய் எங்கடா அதோட காதை காணோம், நான் வர்றதுக்கு முன்னாடி நீ வந்து இதை தின்னுட்டியா, நான் யார் தெரியுமா, நான் காட்டுக்கே ராஜா, நீ தின்னு மிச்சம் வைக்கிறத போய் நான் திங்கணுமா, உன்னை ஒரே அடியாக அடித்து கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் வந்து நரியை பார்த்து கத்துச்சு. நரி வந்து கொஞ்சம் கூட பயப்படல, என்ன சிங்கம் நீ இப்படி சொல்லிட்ட, அந்த கழுதைக்கு காதே கிடையாது அப்படின்னுச்சு. என்னது காது கிடையாதா அப்படின்னு, ஆமாம் அதுக்கு காது இருந்துச்சுன்னா எங்கேயாவது நீ கர்ஜனை பண்ணதுக்கு அப்புறமும் ஃபஸ்ட்டு வாட்டி இது வரும்போது நீ கர்ஜனை பண்ணியில்ல, அதை அந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறமும் திரும்ப இங்கே வருமா, அதுக்கு காதே கிடையாது, அதனால தான் நீ வந்து ஃபஸ்ட் வாட்டி கத்துனப்போ கூட அது கேட்காம போயிடுச்சு, திரும்ப வரும்போது அதனால தான் திரும்ப நான் அதை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னுச்சு. இந்த முட்டாள் சிங்கமும், ஓ அப்படி அதுக்கு காதே கிடையாதா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போய் அந்த சிங்கம் வந்து அந்த கழுதையை பாதி சாப்பிட்டுட்டு நரிக்கு கொஞ்சம் கொடுத்துச்சு. நரியும் அதை சாப்பிட்டுட்டு, அப்பாடா இனிமேல் நான் பொழைச்சிக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, வாயில் சாமர்த்தியம் இருக்கிறவன் எந்த இடத்துல இருந்தாலும் பொழைச்சிக்கிட்டுருவான். கரெக்டா நல்லா இருந்துச்சா கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.